யாருக்காவது கடன் கொடுத்தா வேணான்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக வாங்கிக்குவீங்க. யாருக்காவது பணத்தோட தேவை இல்லாமல் இருக்கா? நிச்சயமாக இல்லை, எல்லாருக்கும் பணத்தோட தேவை அப்படின்றது இருக்குது. அப்போது இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்றது ஒரு லோனு கொடுக்கக்கூடியதாகவும் மக்களோட பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நிறுவனமாக தான் இருக்குது. அதில் ஆர்கனைஸ்டு நிறுவனங்கள்னு ஒரு சிலது இருக்குது, அன்ஆர்கனைஸ்டு நிறுவனங்கள் அப்படின்றது இருக்குது. என்னென்னலாம் ஆர்பிஐயோட கண்டிஷனுக்கு இல்லாமல் எந்த விதமான சட்டத்திட்டத்தையும் மதிக்காமல் இருக்கோ அதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு. எதெல்லாம் ஆர்பிஐயோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாடிக்கையாளர்களுக்கான கடன்களை கொடுக்குறாங்களோ, அது மக்களோட நன்மதிப்பை யாரெல்லாம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களாம் ஆர்கனைஸ்டு அண்டு எஸ்டாப்ளிஷ்டு வெல் எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரீஸ். அப்படி ஆர்கனைஸ்டு அண்டு வெல் எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரா கேஜிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் வேலைவாய்ப்புகளை ஒரு ரீசனபிளான சம்பளத்தில் கொடுக்குறாங்க அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனோட தலைமையிடம் அப்படின்றது தமிழ்நாட்டில் வேற இடத்துல இருக்கு. ஒரு கிளஸ்டர், ஒரு குறிப்பிட்ட 5 மாவட்டங்களை உள்ளடக்கியக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கிளஸ்டரோட ஆஃபீஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. அந்த அரியலூர் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய கிளஸ்டருக்கு கீழே என்னென்ன மாவட்டங்களை சார்ந்த கிளஸ்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம் இந்த பகுதிகளெலாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதனோட கிளஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்றது அரியலூரில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கான இன்டர்வியூ அப்படின்றதும் அரியலூரில் தான் இருக்கும். ஓகே, இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு ஷார்ட் சம்மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2008 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அப்போ ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி அப்படின்றதும் இந்த நிறுவனத்துக்கு அப்படின்றது இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸில், ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம், பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றதையுமே கொடுக்குறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு, எனக்கான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று சோர்ஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எதை சோர்ஸ் பண்ணணும், எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ லோன்ஸ். மைக்ரோ லோன்ஸ் அப்படின்றது சிறு சிறு கடன்கள். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூரலில் இருக்கக்கூடிய கஸ்டமர். இப்போ டவுனில் இருக்கிறவங்க டக்குன்னு பேங்குக்கு போகலாம், டக்குன்னு ஒரு கம்பெனிக்கு போகலாம், ஒரு லோனை வாங்கிடலாம். பட் ஆனால் கிராமப்புறங்களோட வளர்ச்சி அப்படின்றது தான் இந்தியாவோட வளர்ச்சி. அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு சிறு சிறு கடன்கள் அப்படின்றது தேவை. அப்போ சிறு சிறு கிராமங்களுக்கு சென்று மைக்ரோ லோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு கடன்களை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும். யாருக்கெல்லாம் லோன் தேவை அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுங்க. இதனோட கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒரு யூஜி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். என்ன இது 10th, 12th, UG degree எல்லாருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கல்வி தகுதி அப்படின்றத தாண்டி உங்களோட திறமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சென்னையில் 10th படித்தவங்களுக்கும் கன்னியாகுமரியில் 10th படித்தவங்களுக்கும் ஒரே ஒற்றுமை இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ கல்வியை வச்சு இவங்களுக்குள்ள நம்ம தரம் பார்க்க முடியாது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவை வச்சு தான் நம்ம தரம் பார்க்க முடியும். அப்போ 10th, 12th, UG degree இது மூணுமே ஒவ்வொரு வகையான கல்வி தகுதியாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அப்படின்றத பொறுத்து தான் இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இந்த நிறுவனம் கொடுக்குறாங்க. 20 வயசுலேருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 20 காலி பணியிடங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே களத்தில் போய் வேலை செய்யலாம். அந்த கம்பெனியோட பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி மினிமம் சேலரி 12,500 ரூபாய், மேக்ஸிமம் சேலரி 17,000 ரூபாய் பேஸ்ட் ஆன் உங்களோட ஸ்கில் செட் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, என்ன ஸ்கில் செட் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் அப்படின்றது தேவை, கலெக்ஷன் அப்படின்றது தேவை. நீங்கள் லோனை கொடுக்கவும் செய்யணும், கடனை திருப்பி வாங்கவும் செய்யணும். இது ரெண்டும் தான் உங்களோட முக்கியமான ரோல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கில் செட் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புகள் அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துலேருந்து பிரிஞ்சு போன மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி அண்ட் விழுப்புரம் இந்த 5 மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் இதை கொஞ்சம் டீப்பாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி இதெல்லாம் டெல்டா மாவட்டங்கள். ஏன் ஈவன் விழுப்புரமும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தான். அதனால தான் இதுக்கான ஆஃபீஸ் அப்படின்றது டெல்டாவோட மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. விவசாயிகளும் பயன்பெறணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் சிறு குறு கடன்களை கொடுக்க ரூரலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொடுக்கறதுக்காக தான் இந்த செட்டப் அப்படின்றது இப்படி இருக்குது. இப்போது இந்த வேலையோட தன்மை புரிஞ்சிருக்கும். ஏன் இந்த கம்பெனி அரியலூரில் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். என்ன திறன்கள் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறுவனத்தோட ஹச்ஆரை காண்டாக்ட் பண்ணணும். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், பேசுங்கள். உங்களோட இன்டர்வியூ டேட் அண்ட் டைமை ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிற டைமில் நேரில் போங்க. உங்களோட ஸ்கில் செட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை வாய்ப்போட திருப்பி வாங்க. இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்தல் எங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து மகிழ்ச்சி. இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.